ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப இருக்கக்கூடிய லாக்டவுன் காரணமா ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ண முடியலையா, வாங்க நாம வீட்டில இருந்து என்ன மாதிரியான ஒர்க் அவுட் பண்ணி உடல் எடையை குறைக்க முடியுன்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். படுத்துக்கிட்டே செய்யக்கூடிய உடற்பயிற்சிகள் நிறைய இருக்குதாங்க. செய்து தொப்பையை குறைக்கிறதுக்கு ஒரு சிறந்த உடற்பயிற்சி என்னன்னா, தரையில படுத்துக்கிட்டு டிவி பார்க்கும்போது கைகளை தலைக்கு பின்னாடி பிடிச்சுக்கிட்டு மெதுவா முன்ன எழணும். இந்த மாதிரி தொடர்ந்து செய்யறதால வயிற்றுல இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் வந்து கரைய ஆரம்பிக்குது, உடல் எடையும் குறையுது. இதை வந்து அப்டாமினல் கிரன்ச்னு கூட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கீழ் உடல், அதுக்கப்புறம் மேல் உடல், இதுக்கான பயிற்சிகளையும் நீங்க செய்யலாம். வயிறு, இடுப்பு, அப்புறம் கீழ்ப்புறம் முதுகு, இது மாதிரியான பாகங்கள்ல பெரிய கொழுப்புகள் அதிக அளவுல இருக்கும். இந்த மாதிரியான கொழுப்பை குறைக்கிறதுக்கு அதிக கலோரிகளை நீங்க உடற்பயிற்சிகளை ஒரு வித உடற்பயிற்சி தான். வீட்லயோ இல்ல வேற எங்கேயாச்சுமோ இல்ல கீழே உட்கார்ந்து எழறதுன்றது கைகளை ஊனியோ இல்ல வேற எங்கேயாவது பிடிச்சுக்கிட்டோ எழக்கூடாது. கைகளை ஊனாம எழ முயற்சிக்கணும். இந்த மாதிரி செய்யறது ஒரு வித உடற்பயிற்சி தான். நாற்காலியில உட்கார்ந்துகிட்டு உங்க கால்களை தரையில தட்டையா வச்சுக்கோங்க. உங்களோட கைகளை முழங்கையில இருந்து மடிச்சு மேல தூக்குன மாதிரி நீங்க பண்ணணும். இதுவும் ஒரு வித உடற்பயிற்சி. இப்போ எழுந்து நின்று உங்க இடது காலை நாற்காலிக்கு மேல ஒரு படி மேல வைக்கணும். உங்களோட இடது தொடை, அதுக்கப்புறம் வலது தொடை வந்து தரைக்கு இணையா இருக்கணும். உங்க எடைய முன்னோக்கி மாற்றி உடலை குறைக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணணும். 2-5 வினாடிகள் இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு உங்களோட குதிகால தரையில அழுத்தணும். உங்க பின்னாடி இருக்கக்கூடிய நாற்காலியில கையை வச்சு சப்போர்ட்டா சரிஞ்சு உட்கார்ந்துக்கணும். இதே மாதிரி மற்ற காலுக்கும் செய்யணும். உடலை வந்து பிரிஸ்கா மாத்தும் இந்த உடற்பயிற்சி. அப்புறம் ஸ்கிப்பிங்கு, குதிக்கிறது, ஜாக்கிங் இது மாதிரியான பயிற்சிகளும் செய்யலாம். ஸ்கிப்பிங்ன்றது ஒரு சின்ன வயசு விளையாட்டு தாங்க. இதுக்கு வெறும் கயிறு மட்டும் போதும். ஆகவே வீட்டுல ஸ்கிப்பிங் கயிறு இருந்தா அதை நேரம் கிடைக்கும் போது தோட்டத்திலயோ இல்ல வந்து மாடியிலயோ கூட கொண்டு போயிட்டு நீங்க ஸ்கிப்பிங் பண்ணலாம். ஜாக்கிங்னு சொன்னதும் வெளியே போனுமே அப்படின்ற மாதிரி நீங்க திங்க் பண்ணலாம். இருந்தாலும் உடற்பயிற்சி இயந்திரங்கள் மூலமா செஞ்சா வீட்டுக்கு உள்ளே நாம இந்த மாதிரியான உடற்பயிற்சியை செய்ய முடியும். இல்ல டிவி பார்த்துக்கிட்டே ஒரே இடத்துல நின்றுகிட்டே கூட நீங்க ஜாக்கிங் செய்யலாம். சின்ன வயசுல நம்ம குஷியா நண்பர்கள் கூட சேர்ந்து குதிச்சிருப்போம். ஆனா அந்த மாதிரியான பயிற்சி நாம இப்ப செய்யறது மூலமா நம்மளோட உடம்புல அங்கங்க ஒட்டி இருக்கக்கூடிய நிறைய கொழுப்புகள் கரைஞ்சி உடல் எடையும் குறைய ஆரம்பிக்கும். அடுத்ததா புஷ்அப். ரொம்பவே ஈஸியான பயிற்சி தாங்க இது. ஆரம்ப கட்டத்துல செய்யறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா நீங்க இந்த புஷ்அப் வந்து ப்ராப்பரா எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சீங்கன்னா இதையும் ஈஸியா நீங்க செய்யலாம். இதுவும் உங்களோட ஒட்டுமொத்த உடலையும் கட்டுக்கோப்பா மாத்தக்கூடிய சூப்பரான ஒரு பயிற்சி. புஷ்அப் எப்படி செய்யணும்னு தெரியலனா, நம்ம சேனல்ல நாம பேசிக் எக்ஸசைஸ்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம். அதுல போயிட்டு நீங்க புஷ்அப் எப்படி செய்யறதுன்றத கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ நான் இப்ப சொன்ன எல்லா உடற்பயிற்சியுமே குறைஞ்ச நேரத்துல அதிக பயிற்சிகளை செய்யறதுக்கு உதவும். நீங்க நினைவில் வைக்க வேண்டிய மற்றொரு விஷயம் என்னன்னா, உங்களோட ஆற்றல் குறையலன்றதையும் நீங்க சரியான அளவில் உடற்பயிற்சி செய்யறது மூலமா தசை கொழுப்புகளையும் நீங்க குறி வச்சு இயக்குறீங்கன்றத உறுதிப்படுத்திக்கிறது தான் முக்கியமான விஷயம். சோ இந்த வீடியோல நாம சொன்ன இந்த உடற்பயிற்சிகளை நீங்க வீட்டில இருந்தபடியே செய்யறது மூலமா உங்களோட உடல் எடையை சீக்கிரத்துல குறைக்க முடியும். சோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷனா வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.